ஹாய் ஹைஸ் இன்றைக்கி நம்ம டேரக்டர் மஞ்சித் மஞ்சதியுடைய பாரான்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் உலக சினிமா பார்க்குறவங்க கிட்ட மஞ்சித் மஞ்சிங்கிற பேரை சொல்லி பாருங்கள் அவங்க மூஞ்சில் ஸ்மைல் வரும் ஏன்னா ஒரு படத்தில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் பியூராக இருக்கும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஈரானின் மூவி இந்த படத்தில் உண்மைன்னு சொன்னால் கூட இது ஸ்பாய்லராக மாதிரி அனுத்திருக்கு அதனால் இப்போ வாங்க பாரான்கிற அந்த படத்துடைய கதைக்குள்ளே போகலாம் லத்தீஸ்னு ஒருத்தன் தங்கி இருந்து கட்டிடத்தில் வேலை பார்க்குறான் அவங்களுக்கு ஆட்களுக்கு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்குறது லத்தீஸ் தான் லத்தீஸ் ஒரு கோவக்காரன் எல்லாருக்கிட்டயுமே ஈஸியாக போடுவான் பட் அவங்க ஓனர் அவன் வேலையோட எடுக்க மாட்டாங்க ஏன்னா லத்தீஸ் காசே வாங்காமல் ரொம்ப நாள் கூட வேலை பார்ப்பான் அவங்க ஓனருக்கு விசுவாசமாக ரொம்ப வருஷங்கள் கூட இருக்கான் அதனால் அவங்க ஓனருக்கு லத்தீஷ் ரொம்ப பிடிக்கும் இப்போ அவன் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வரும்போது கீழே பார்த்தா ஒரு காசு இருக்குது அந்த காசை பார்க்குறவன் நம்மளை மாதிரி தான் பிகேவ் பண்ணுவான் சுற்றி பார்க்குறான் யாருமே இல்லை அதனால காலில் அந்த காசை மிதிச்சு அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த காசை ஆட்டி போட்டுறான் இதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் பொருள் வாங்க போகிறான் இவங்க இருக்க இந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய போர் நினச்சி அதனால அங்கே இருக்க அகதிகள் எல்லாருமே இங்கே தான் குடியேற வந்தாங்க அதனால இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு அடையாளட்ட மாதிரி இருக்கும் இவங்கெல்லாம் ஈரானிய நாட்டை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளட்டம் இருக்கும் அதனால யாராவது பொருள் வாங்க வந்தாங்கன்னா அந்த அட்டையை காமிச்சு தான் பொருள் வாங்க முடியும் அந்த மாதிரி லத்தீஸ் அவ அட்டையை காமிச்சு பொருள் வாங்குறான் லத்தீஸ் ஒரு ஈரான் கண்ட்ரி நிலத்தை சேர்ந்தவன் இப்ப அவ எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு நடத்துக்கு போகும்போது எல்லா நபர்களுமே ஒருத்தன் தூக்கிட்டு வராங்க பார்த்தா ஒரு வயசான நபர் வேலை பார்க்கும்போது கட்டிடத்துல மேல இருந்து கீழே வந்துட்டாரு இப்ப அவருக்கு கால பலம் அடிபட்டிருக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டி போறாங்க இது எல்லாத்தையுமே லத்தீஷ் பாக்குறான் லத்தீஷ் உடைய வேலைன்னா எல்லா பொருட்களையும் ஆண்டுனதுக்கு அப்புறம் டீ போட்டு கொடுப்பான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குற அந்த பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஈஸியான வேலையை லத்தீஷ் பாக்குறான் இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது இப்ப அந்த கால பலம் அடிப்பட்ட அந்த கட்டிட தொழிலாளி இங்க வராரு ஏன்னா இப்ப அவருக்கு கால பலம் அடிப்பட்டிருக்கு இனிமேல் அவளை மூட்டலாம் தூக்க முடியாது அதுக்கு அடுத்து வேற வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா ஈரான் கண்ட்ரில பெண்கள் வேலை பார்க்க கூடாது இவங்க வீட்டில் இவருக்கு அடுத்து ஒரே ஆடுனா அவங்க பையன் மட்டும்தான் அதனால அவங்க பையன் தான் இனிமேல் வேலை பார்க்கணும் அதனால இங்க வேலை கேட்கலான்னு சொல்லிட்டு கூட்டி வந்திருக்காரு அந்த மேஸ்திரியும் உன் பையன் எங்கேயாவது வேலை பார்த்துருக்கானா பார்த்தாலே ஆளு வீக்கா இருக்கான் இவளா மூட்டை தூக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு அதுக்கு உங்க அப்பா தூக்குவான் சார் நீங்களும் என்னால டெஸ்ட் பண்ணி பாருங்க ரெண்டு நாள் ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு அவன் வேலையை பாருங்க பிடிச்சிருந்தா வேலைக்கு கெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்பா சொல்றாரு இது கேட்கிற மேஸ்திரியும் பரவாயில்ல சரி இவ்வளவு சொன்னியே உன் என்னன்னு சொல்லி கேட்கும் போது இவன் பேர் ரகுமான் சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு இப்ப ரகுமான் தான் வேலை பார்க்கணும் அப்ப அத்தீஷ்கு அந்த பையன் டீயை கொண்டு வந்து அவங்கள கொடுக்குறான் உங்க அப்பாவும் நானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எங்கிட்ட ஏதாவது பேசணும் சொல்றான் பட் அவன் பேசாம உண்மனே இருக்கான் சரி என் கெட்டு போ டீயாவது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அதையும் எடுக்காம அமைதியா இருக்கான் இப்போ ஒரு நபர் வேக மோடி வந்து எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க போலீஸ் வந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் சில நபர்கள் மட்டும் ஓடி வந்துக்கிறாங்க இதுக்கான ரீசன் என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த அகதிகள் இங்க வேலை பார்க்கக்கூடாது அதையும் தாண்டி இவங்க இல்லிகளை வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஊரில் நம்ம எப்படி ஹிந்தி கூப்பிட்டு நொங்கு நொங்கன்னு வேலை வாங்கிட்டு கம்மியான காசு தரமோ அதே மாதிரி அவங்க ஊர்ல ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க கூப்பிட்டு வேலை பார்க்கறாங்க பட் ஈரான் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்க வேலை பார்க்கக்கூடாது பெண்கள் யாருமே வேலை வரக்கூடாது இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு நபர் அவங்க வர்றாரு இப்ப எல்லா அகதிகளும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இங்க ஆப்கானிஸ்தான் சேர்ந்து யாருமே சொல்லிட்டு அவர் இங்க அனுப்பி இருக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அதை நம்பிட்டு இங்கிருந்து போயிடுறாரு இப்ப அடுத்த நாள் வந்து ரகுமானுங்கிற அந்த பையன் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான் கலவையெல்லாம் போட்டு கொடுக்கும்போது திடீரென மாதிரி அதை கீழே கொட்டிடுறான் இதனால் அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க வேலையை ஒழுங்காக செய்ய முடியிறான் சிமெண்ட்டுக்கு கலவை கலக்க சொன்னால் அவன் பாட்டு மெதுவாக கலந்துகிட்ருக்கான் இது பார்க்கறது எல்லாருமே மெயின்டென்ஷன் ஆகிறாங்க அவங்க மேனேஜர் கேட்கும் போது சார் இவன் கம்மியாக வேலை பார்க்குறான் வேலை பார்க்கறதே வேலை பார்க்க தெரியாத மாதிரி வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு மூட்டை தூக்கு விட்றாங்க இங்கேருந்து ரெண்டாவது மாடிக்கு மூட்டையை தூக்கிட்டு போகணும் இவனும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறான் திடீர்னு அந்த மூட்டை கீழே விட்டுறான் பார்த்தா சிமெண்ட் இல்லாமல் ஒருத்தன் மண்டல விழுந்துருக்குறான் வந்துடுது இதனால கீழே இருக்கிறதுனாவ செம்ம காண்டாயிடுறான் எவன்டா எம்மாலும் சிம் எடுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த குட்டி பையன் வேற என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை தொடங்கிறதுக்காக ஒரு குப்பை தொட்டிக்கு போகிறான் அப்போ கரெக்டாக லத்தீஸ் அவன்கிட்ட டீ கொடுக்குறான் டே டீ கொடுக்குறாருமா உன் டீய தூக்கி அவனுக்கு போடான்னு சொல்லிட்டு டீயை தட்டி விட்டுறாரு இதனால் லத்தீஸும் கோவமாயிடறான் அவனை போட்டு போல போலம் வளர்க்குறான் அதுக்கப்புறம் அவன் மேஸ்திரி அங்கே வந்துடுறாரு இங்கே என்ன பிரச்சனை என்ன மூஞ்சி சிம்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால் ப்ராப்ளம் இல்லை அந்த பையன் இருக்கல அவன் அவன் வேலையும் பார்க்க மாட்டிக்கிறான் மூட்டையும் தூக்க மாட்டிக்கிறான் அவனை எதிர்த்தாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது கேட்கற மேஸ்திரிக்கும் அந்த பையனை பிடிக்காம போகுது அந்த பையனோட அப்பா எவ்வளவு கெஞ்சி கேட்கிறாரு சார் சார் பிளீஸ் எப்படியாவது பையனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க இங்க பாருங்க இங்க இருக்கிற வேலைக்கு உங்க பையன் லாக்கி போட மாட்டான் அவனால மூட்டையும் தூக்க முடியல கலவையும் கலக்க தெரியல அவனை வச்சு நான் என்னதான் பண்ண சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு இப்பதான் அவருக்கு ஐடியா வருது லத்தீஷ்க்கு அந்த பையன் சும்மா தான் இருக்கான் பேசாம அவனை மூடத்தை கூட்டு இவனை டீ கூட சொல்லிட்டு இவர் நினைக்காரு இப்ப லத்தீஷ் கிட்ட லத்தீஷ் இங்க பாரு நாலுல இருந்து வேலையை அவன் பார்க்க போறான் அவன் வேலையை நீ பார்க்கணும் நீ இந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் பொருட்கள் வாங்குவியோ அங்கெல்லாம் உனக்கு கூட்டு போய் காட்டணும் நான் இருந்து அவன் தான் பொருட்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இது கேக்குற லத்தீஸ் செம்ம காண்டாயிடறான் ஏன்னா ஈஸியான ஒரு வேலையை விட்டு மூட்டை தூக்குற வேலையை இவனுக்கு கொடுக்க போறாங்க இதனால அவன் ரஹ்மான் மேலே செம்ம காண்டில் இருக்கான் அவன் ஓனர் கிட்ட ஐயோ ஓனால அதெல்லாம் முடியாது நானும் மூட்டைலாம் தூக்க மாட்டேன் இப்ப நான் டீப்பாவே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அவங்க அவங்க செம்ம காண்டாயிராரு நீங்க இருந்து போடா வேலை பார்த்தா பாரு இல்லா போடான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க ஷெஜிக்கு போயிறாரு இதனால லத்தீஷ் காண்டாயிரான் இப்ப அந்த லத்தீஷுங்கிற பையன் கோச்ட்டு அங்கிருந்து போறான் ரகுமான் அங்கே நிக்கிறான் நீ எதுக்கு நீங்கள் நிற்கிற அவனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போ அவன் என்னென்ன கடையெல்லாம் காட்டானோ அங்கே நாளைக்கு பொறுக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு இதனால் அவனும் பின்னாடியே போகிறான் பட் லத்தி செம்ம காண்டாக இருக்கான் அவன் கண்ணத்தை சப்பு நிறைஞ்சிடான் இதனால் ரஹ்மான் கோவம் எடுத்து இங்கே பாரு கல் விட்டு மண்டை பிறந்துடும் பேசாமல் எங்கெங்கெல்லாம் போணுமோ அதை மட்டும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரகுமான் சொல்கிறான் பட் இருந்தால் லத்தீஸ்க்கு அவன் மேலே கோவம் போகவே இல்லை வேறு ஊரில் இருந்து வந்தவன் நம்ம வேலையை பிடிங்கிட்டான் உன உடமாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறான் இப்போ அடுத்த நாள் காலையில் இருந்து லத்தீஸ் மூட தூக்குறான் ரகுமான் அந்த பையன் டீ எல்லாம் கொடுக்குறான் இது எல்லாத்தையும் லத்தீஸ் பார்த்து செம்ம டென்ஷனில் இருக்கான் ரகுமான் லத்தீஸ் கிட்டே டீ கொடுக்க போகிறான் பட் லத்தீஸ் என்ன டீ வாங்கி கொட்டிடுறான் உன் டீ வேணால் ஒன்று வேணால் சொல்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் இருக்குது பட் லத்தீஸுக்கு அவன் செம்ம காண்டு அவன் எப்படியாவது வேலை விட்டு தூக்கணுன்னு அதை பற்றி நினச்சிட்டு இருக்கான் இவன் வேலை பார்க்குறது ஃபுல்லாக கிச்சன் தான் அதனால் கிச்சனை அடிச்சு உடச்சிட்டோம்னா இவனால் கெட்ட பேர் இருந்துடும் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சனுக்குள்ளே போகிறான் அங்கே இருக்க எல்லா பொருட்களுமே கீழே போட்டு உருட்டி எடுத்துட்றான் இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து ரகுமான் பார்த்துட்டு இருக்கான் இப்போ லத்தீஸால் எவ்வளோ அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு வெளியே வரான் பார்த்த ரகுமான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் பட் லத்தீஸ் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு வேலையை பார்க்க போயிடுறான் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரங்கள் போகுது லத்தீஸ்க்கு ஒரே சந்தேகம் நம்ம பண்ண ஆர்ப்பாடுறதுக்கு ஏதாவது கிச்சனில் சவுண்ட் வந்துருக்கும் பட் பார்த்தா சவுண்டே வரல அவனும் யாரும் திட்டல ஏன்னா நடக்குதுன்னு சுத்தமாக தெரில எட்டி பார்க்குறான் பார்த்த அந்த பையன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் அந்த கிச்சனில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்தையுமே அவனாவே ஹாலோ பிளாக் வச்சு கட்ட ஆரம்பிக்கிறான் அந்த கிச்சனையே நீட்டாக கிளீனாக மாற்றிடுறான் இது எல்லாத்தையும் பார்த்து லத்தீஸ் செம்ம ஆண்டில் இருக்கான் எப்படியாவது இவனை பழி வாங்கணும்னு ரகுமான் எப்பயுமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட தான் அங்க வருவான் எப்படியாவது அத பழி வாங்கணும் நினைக்கிறான் ஒரு சிமண்ட தண்ணியில் கரைச்சி கரெக்டாக அவங்க அப்பா வரப்ப மூஞ்சிலே ஊத்திடறான் அவங்க ரெண்டு பேரும் நாலு போயிடுறாங்க இத பார்த்து லத்தீஸ் ரொம்ப ஹாப்பியாறான் இதுக்கப்புறம் அவன் ஹாப்பியா சொல்லி போகும்போது அவன் கண்ணைய அவனால நம்ப முடியல அவன் ரகுமான் மேல சிமண்ட ஊற்றிருப்பான் அதனால ரகுமான் இப்ப க்ளீன் ஆகிட்டு இருக்கான் அவன் முடியலாம் சீவும் போது லத்தீஸ் அதை எல்லாத்தையும் மெட்டி பார்க்குறான் பார்த்தா நாள் இருந்தது பையனே கிடையாது அது ஒரு பொண்ணு இதை பார்க்க லத்தீஸ் ஹாரிஸுக்கு அவன் கண்ணை அவனால் நம்ப முடியல ஏன்னா வாழ்க்கையில் இப்போ ஒரு அழகான பொண்ணை பார்த்துருக்கான் இதை பார்க்குற அவனுக்குள்ள லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதாவது கண்டதும் காதல் காதல் வந்தால் காசு இல்லாத கூட டிப்டாப்பாக தெரியவாங்கிற மாதிரி இப்போ லத்தீஸ் மாறிட்டு இருக்கான் அவன் இவனால் பாடுறதுல தெரிஞ்சுட்டு இருந்தான் பட் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் தலை செய்வான் புது ரிசெல்லாம் போட்டு ரகுமான்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டாக அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா கிட்ட போய் ரகுமான் எங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க அப்பா ரகுமான் பின்னாடி வரான் அவன் ப்ளட்லாம் தூக்கிட்டு வரான்னு சொல்லி சொல்லும் இவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் பார்த்தா பின்னாடி

வருது இப்போ பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்குது ரகுமான ஒரு நபர் சிகரெட் ஆகிட்டு சொல்லியிருப்பார் பட் பார்த்தா அவன் வேறு கம்பெனி ஆகிடுட்டான் இதனால் அவன் டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே லத்தீஸ் பார்க்குறான் யோ என்னையாது சிகரெட்டுக்காக பிரச்சனை எந்த சிகரெட் எடுத்து ஊதினாலும் புகை தானே வரப்போகுது மூடிட்டு இதை ஊதுன்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட் பண்ணுறான் இது கேட்குற நபர் டென்ஷன் ஆயி அவன் மேலே சிகரெட் விட்டு இருக்காரு இதனால் லத்தீஸ் ரொம்ப காண்டாயிடுறான் அந்த நபர் கட்டின செவத்தை ஒரே மீதியை மிதிக்கிறான் அந்த செவ் அவர் மேலே சாஞ்சு அவருக்கு பலம் அடிப்படுது இது எல்லாத்தையும் ஓரமானு ரகுமான் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு சுத்தமாக தெரில பண்ணல இவ்வளோ நம்மளுக்கு எகேன்ஸ்டாக இருந்தான் பட் இப்போ பார்த்தா நமக்கே சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல இப்போ அங்கே எல்லா நபர்களுக்கு சப்பாத்தி கொடுத்துட்டு அவன் மட்டும் தனியாக போகிறான் பார்த்தா சப்பாத்தில் பிஞ்சு பிஞ்சு போயிருக்கும் அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வைக்கிறான் அதை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறான் இது எல்லாத்தையுமே ரகுமான் பார்க்கறான் ரகுமான பிள்ளை ஃபாலோ பண்ணி போகும்போது தெரியுது அவன் எல்லா பறவைகளுக்கும் அந்த சப்பாத்தி கொடுக்குறான் இப்போ அங்கே எல்லா புறாக்கில் சாப்பிட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போ லத்தீஸும் ஹாப்பியானாச்சு ரகுமான் சம்பளம் வாங்க வரப்போ சைட் அடிக்கின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே அவனை பார்த்துட்டே இருக்கான்

இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது ஒரு நாள் ரகுமான் வழக்கமான சப்பாத்தி வாங்கிட்டு அவங்க வேலை பார்க்கற இடத்து வந்துட்டு இருக்கான் அப்ப கரெக்டா போலீஸ் எல்லாரும் வராங்க போலீஸ் அந்த பையனை பாத்துறாங்க நில்றா நீ ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அவன் துரத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் அவன் தெரிச்சு ஓடி போயிடறான் இப்ப உள்ளக்க நபர்கள் எல்லாருமே ஒழிஞ்சுக்கோங்க ஒழிஞ்சுக்கோங்க போலீஸ் வராங்க ஆப்கானிஸ்தான் ஒழிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு கத்துறாங்க எல்லா ஆப்கானிஸ்தான் ஒழிஞ்சுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே லத்தீஸ் கேட்கறான் அப்ப ரகுமானும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவன் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வேகமா மேலே போய் பார்க்கறான் பார்த்தா உடனே நாலஞ்சு போலீஸ் வரத்திட்டு போறாங்க இதெல்லாம்

சம்பளமும் கிடையாது ஏன்னா அவன் சம்பளத்தை அவன் ஃபைன் கட்டியிருக்கேன் அதனால இனிமேல் அந்த மாதிரி உணச்சு வசி படான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது எல்லாத்தையுமே லத்தீஸ் கேட்கறான் இப்படியே ரொம்ப நாட்கள் ஓடி போகுது இங்க இருந்து போன ரகுமான் திரும்பி வரல ஏன்னா வந்தா போலீஸ் பிடிச்சிருவாங்க அந்த ஒரு பயத்தோட வராம இருக்கான் பட் இது எதையுமே லத்தீஸால ஏத்துக்க முடியல அவன் வழக்கம் போல புறாக்களை பார்க்க போறான் கரெக்டா அந்த டைமுக்கு புறாக்கு அவன் சாப்பாடு கொடுப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்ப கீழே ஒரு ஹெல்ப் இருக்கு அவளோட ஞாபகமா வச்சுட்டு இருக்கான் இப்ப அவன் மைண்ட் ஃபுல்லா அவளை பார்த்து நினைச்சிட்டு இருக்கு இருக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவ அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஊர்ல அவனு தெரிஞ்ச ஒரு ஆப்கான்ஸ் நபரை மீட் பண்றாரு சார் எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும் ஒரு நபர் இருக்காரு அவர் கட்டிடத்துல வேலை பாக்குறவரு டே ஆப்கான்ஸ் வேலை பாக்குற எல்லாருமே கட்டிடத்துல வேலை பாக்குறாங்க வேற சொல்லு வேற என்ன அவருக்கு ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அவங்க பொன்னாடி வேறு சேர்த்து போயிட்டாங்களாம் அவங்க அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா இங்க ஒரு வில்லேஜ் அப்படிதான் இருக்காங்க நீ வேணா பாட்டுப்போம் சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு இப்போ போனா அந்த வில்லேஜ் ஃபுல்லா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் பாலை காய்ச்சிட்டு இருக்காங்க இதை அவன் பார்த்துட்டு இருக்கான் அவங்க கிட்ட ஒரு டம்ளர்ல பாலை வாங்கி குளிக்கிறான் பார்த்தா தான் ரகுமான் இருக்கான் ரகுமானுக்கு அவளை பாக்குறப்ப நல்லவே தெரியுது இவன் லத்தீஸ்னு பட் லத்தீஸுக்கு ரகுமான் தனது சுத்தா இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியாது இப்போ அவன் பாலெல்லாம் குடிச்சிட்டு அங்க இருந்து போடுறான் இப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த ஹேர் பின் மட்டும்தான் அந்த ஹேர் பின் பார்த்துட்டு காலங்கள ஓட்டிட்டு இருக்கான் ஒரு நாள் அவன் பஸ்ல போகும்போது பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பா பாக்குறான் இவன் பஸ் கண்டக்டர் வண்டி பாட்டியான்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே இறங்குறான் இப்ப அவங்க அப்பா வண்டியில போயிட்டு அதே வண்டியில இவன் சார் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியுதா நான் தான் உங்களோட வேலை பார்த்தவன் ஆ எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களையுமே கறக்குறான் அவரும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப ரகுமானோடைய அப்பா அங்கன்னு போறாரு அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கான் இப்போ ஒரு ஆத்துல பார்த்து நிறைய பெண்கள் வேலை பார்க்கறாங்க அங்கதான் ரகுமான் இருக்கா அந்த ஆத்துக்கு நடுவில் நிறைய பாறைகளா இருக்கும் அந்த பாறைகளை கொண்டு வந்து கரையில கொடுக்கணும் இதுதான் வேலை எல்லா பெண்களும் தூக்கிட்டு போறாங்க பட் ரகுமானாலும் தூக்கவே முடியல ரொம்பவும் கஷ்டத்தோட அது தூக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே லதீஷ் பார்க்கும்போது திரையத்தனமா அந்த கல்ல கீழே போட்டுறா இப்போ கால்ல பலம் அடிப்படுது லதீஷோட மன ஒருத்தம் எல்லாமே ஒண்ணுதான் இப்ப அவர்கிட்ட காசு இல்லை அவகிட்ட காசு இருந்தால் வேலைக்கு வர மாட்டா வேலைக்கு வரனா அவள் கஷ்டப்பட மாட்டா அப்போ கஷ்டத்துக்கு காரணம் பணம் தான் அப்போ அவளுக்காக பணத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்க்குறான் அதனால அடுத்த நாள் காலையில் வேக வேகமாக அவங்க மேஸ்திரி மீட் பண்ணுறான் மேஸ்திரி ப்ளீஸ் எனக்கு காசு தாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது காசா உனக்கு கேட்குற காசு நீ வேறு டீ பாய் தானே அதான் உனக்கு மூணு நாள் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு அவசரமாக காசு வேணும் ப்ளீஸ் எனக்காக ஒரு காசு தாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டு பார்க்குறான் பட் அவர் கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறாரு இங்கே பாருங்க பாய் நான் ஒன்றும் ஓசியை கேட்கல உங்களுக்கு நான் வருஷக்கணக்கில் உழைச்சிருக்கேன் பட் நான் ஒரு நாள் அது காசு வாங்கியிருக்கேனா இப்போ என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அவள் சாகிற நிலைமையில இருக்காள் அவள் செத்துட்டானா நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் உழைச்சா என்ன உழைக்காட்டி என்ன என் தங்கச்சியோட உயிர்க்காக்க நீங்கள் காசு தாங்க அவள் மட்டும் நீ காசு தாண்டிட்டீங்கன்னா மூணு மாசமாக எந்த ஒரு காசும் வாங்காமல் உங்களுக்கு வேலை பார்க்கறேன்னு சொல்கிறான் இது கேட்குற அவரும் அவங்க கேட்குற பணத்தை கொடுக்குறாரு இப்போ அடுத்த ஆள் வேக வேகமாக ரஹ்மானோட வீட்டுக்கு போகிறான் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு பட் அந்த வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்கன்னு நினைச்சா ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணுறான் பார்த்தா ஒரு ஹாண்டிகேப்ல பசன் அங்க வராது தம்பி நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ ரொம்ப நேரமா இங்கே இருக்க உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அதுக்கு லத்தி சொல்றான் சார் எனக்கு இந்த வீட்டுல சால்ட்டான்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரை பார்க்க வந்தேன் அவர் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்கும் அவரா அவர் நேத்து ஆப்கானிஸ்தான் போயிட்டாரு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும் போது போயிட்டாரா ஆப்கானிஸ்தான் வரை போயிட்டாரா இதுக்கடுத்து அவர் எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு இவன் கஷ்டப்படுறான் இப்ப அந்த நபர் எமர்ஜென்சியா சாரி தமிழ் சும்மா சொன்னேன் அவர் தான் ஒரு கிராமத்துல இருக்காரு இந்த அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு பேப்பரை அவங்க கொடுக்குறாரு அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு அவன் அங்கேருந்து போகிறான் அந்த இடத்துக்கு ரகுமான் பார்க்கறதுக்காக இவன் போகிறான் பார்த்தா அங்கேயுமே ரகுமான் வேலை இருக்கான் ஒரு ஆற்றுக்குள்ளே கயித்த கட்டி தண்ணி இறக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறான் அவ்வளோ பாக்கறதுக்கான நேரம் இது இல்லை கண்டிப்பாக வரலாம்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து வந்துடுறான் இப்போ வேலை பார்க்குற இடத்துல பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பா வராரு இதை பார்க்குறவன் வேக வேகமாக ஓடி போறான் இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா கரெக்டாக மேஸ்திரி கிட்ட போறாரு மேஸ்திரி கிட்டே சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் என் பிள்ளை ஸ்டேட்டோட ஆப்கானிஸ்தான் போகணும் ஆப்கானிஸ்தான் போனா என்னாலுமே மாறிடும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா ஆப்கானிஸ்தான் போயாகணும் பிளீஸ் அதாவது காசு தாங்க என் பையன் கடைசியா இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கான் பட் போலீஸ் உள்ள தாங்காம அவன் பாட்டு இங்கே ஓடி போயிருக்கான் அந்த நாளுக்கான காசு தாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு பட் அந்த மேஸ்திரி அதெல்லாம் கிடையாது உன் பையனால என்கிட்ட வேலை பார்க்க ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவனை பெயில் எடுக்கிறதுக்காக நான் வேற காசு கொடுத்துருக்கேன் அந்த சம்பள காசு அதுவும் சரியா போயிருச்சு இப்போ ஒரு பைசா கூட உன் பாக்கி இல்லை நீ இங்கேருந்து போலான்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போறாரு இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒளிஞ்சிடும் கேட்டுட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் நம்ம எப்படியாவது அவள்கிட்ட கஷ்டப்பட்டாது ஒரு காசை கொடுக்க நினைக்கிறான் அதனால் வேக வேகமாக பஜாருக்கு ஓடி போகிறான் அவங்கக்கிட்ட ஒரு அடையாள அட்டை இருக்கும் அதாவது இந்த ஊரில் வாழ்றதுக்குன்னு ஒரு அடையாள அட்டை அதை விற்றோம்னா ரொம்ப காசு கிடைக்கும் அதனால் மார்க்கெட்டில் ஒரு நபர்கிட்ட அந்த அடையாள அட்டையை இல்லீகலாக விற்கிறான் அந்த நபரை அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இப்போ அதை வச்சுக்கிறாரு இப்போ அவனுக்கு வேண்டிய காசெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஆதார் கார்டு எப்படியோ அதே மாதிரி அவங்க ஊரில் அந்த ஐடி கார்டு தான் இப்போ லத்தீஸ்கிட்ட பணமும் கிடச்சிருச்சு இனிமேல் சின்ன கையில் பிடிக்க முடியாது வந்துடுது வேக வேகமா ரகுமான பார்க்க போறான் அவன் அந்த வீட்டு கதவை தட்டுறான் பார்த்தா ரகுமானே அந்த கதவை திறக்கிறான் பார்த்த ஒரு நாளாவே கதவு திறந்து வர மாதிரி அந்த சீன் இருக்கும் இதை பார்க்கற லத்தீஸ் ரொம்ப எமோஷனல் ஆகிறான் இப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு இங்கே பாருங்க இது உங்க பையன் சம்பாதிச்ச அந்த காசு என்ன பெயில் எடுக்கிறதுக்காக அவர் அந்த காசை யூஸ் பண்ணாரு பட் அந்த காசை திரும்பி தண்டாரு இதை நீங்க வச்சுக்கோங்க நீங்க ஆப்கானிஸ்தான் போலன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் இதை கேட்கற அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி நீங்க ஆப்கானிஸ்தான் போறீங்களா என்னைக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறான் அதுக்கு அப்பா நாங்க நாளைக்கு காலைல போறேன்னு சொல்றாரு அதனால லத்தி சல்லாம் கேட்டு அங்க வந்து போறான் அடுத்த நாள் காலைல வேக வேகமா அந்த வீட்டுக்கு வரான் இவங்க எல்லாரும் பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க வந்து போக ட்ரை பண்றாங்க இது எல்லாத்தையுமே லத்தீஸ் பாக்குறான் தான் ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு தன்னை விட்டு புரிஞ்சு போறான் அந்த ஏக்கத்தோட அவன் பாத்துருக்கான் இப்ப கரெக்டா ரஹ்மான் வெளியே வரா அவகிட்ட ஒரு பேக் இருக்கு அந்த பேக தெரியாதமா கீழே போட்டுறா அழக்க தக்காளி வெள்ள பூண்டுலாம் கீழே விழுந்துருது லத்தீஸ் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா தக்காளி எடுத்து கொடுக்குறான் இப்போ ஃபேஸை கடைசியா ஒரு வாட்டி கிளியராக பார்க்குறான் இந்த ஒரு சந்தோஷமே லத்தீஸுக்கு போதும் இப்போ எல்லா பொருட்களும் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவனே அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றுறான் அப்போ அந்த பொண்ணுடைய காலு ஒரு சகதிக்குள்ளே மாட்டிடுது அவன் செருப்பு அந்த சகதிக்குள்ளே மாட்டிக்குது அந்த செருப்பு எடுத்து அவனே கையில் க்ளீன் பண்ணி அவள் காலில் போட்டுடுறா இது பார்க்க நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இப்போ ரகுமான் அங்கேருந்து அவங்க சொந்த ஊரான ஆப்கானிஸ்தான் போயிட்டுருக்கா இது எல்லாத்தையும் லத்தீஸ் வேடிக்கை பார்த்துட்டுருக்கான் அவளுடைய கால் ஒரு சேரில் பதிஞ்சிருக்கும் அந்த கால் தடத்தை பார்க்குறான் இப்போ அந்த இடத்துல மழை பெய்யுது அந்த மழை பெஞ்சு கால் தடம் அழிஞ்சாலும் அவன் மனசுக்குள்ள இருக்க காதல் அழியாது இங்கேயே பாரான் இந்த படம் முடியுது தான் ஒன் சைடா காதலிக்க ஒரு பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் இப்ப இந்த பொண்ணு ஆப்கானிஸ்தான் போயிருக்கா இதுக்கடுத்து இவன் என்ன பண்ண போறான் இவன் ஆப்கானிஸ்தான் போக போறானா அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறானா இவங்க லைஃப் எப்படிலாம் போகுங்கிற ஒரு இமேஜினேஷனோட இந்த படத்தை முடிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம தான் இமேஜின் பண்ணி பார்க்கணும் பாரான்னா இங்கிலீஷ்ல ரெயின் அதாவது தமிழ்ல மழை அந்த மழை எவ்வளவுதான் பெஞ்சாலும் அழிஞ்சாலும் அந்த காலத்தோட எவ்வளோ தான் அழிஞ்சாலும் அவன் மனசுக்குள்ள இருக்காதல் அவனை விட்டு போகாது இதுதான் ஒன் சைடு லவ் நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியில் இது ஒன்று கண்டிப்பாக உங்களா இருக்கும் இந்த படம் பிடிச்சி நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை போய் தெரிஞ்சுக்க மிஷோ சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க உங்க அடுத்த நல்ல ஒரு ஆசை பண்றேன் பண்ணுறேன் சொல்லிக்கும் பாய் கைஸ்